மதுரை மண்டலத்தில் 939 மாணவ மாணவிகள் நீட் தேர்வில் கலந்து கொள்கின்றனர். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மாரிக்கண்ணன் இணைந்து விவரங்களை வழங்க இருக்கிறார். மாரிக்கண்ணன், வணக்கம். விவரங்கள் வணக்கம். செய்யது 12 வகுப்பு தேர்வு எழுதி MBBS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு அகில இந்திய அளவில் இன்று மதியம் 1:30 முதல் 5:20 வரை நடைபெற இருக்கிறது. 720 மதிப்பெண் கொண்ட இந்த நீட் தேர்வில் மாணவ மாணவர்கள் எடுக்கும் மதிப்பெண் அடிப்படையிலேயே MBBS உள்ளிட்ட மருத்துவ படிப்புக்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று நடைபெறும் நீட் தேர்வில் மதுரை மண்டலத்திலிருந்து 9139 மாணவ மாணவிகள் தேர்வு எழுத இருக்கின்றனர். மதுரை மாவட்டத்தில் சிஓஏ, ஓசிபிஎம், அத்தியபானா, எஸ்சிவி, யாதவ பெண்கள் கல்லூரி, யாதவ ஆண்கள் கல்லூரி உள்ளிட்ட தேர்வு மையங்கள் உட்பட 13 தேர்வு மையங்களை தேர்வு எழுதுகின்றன. ஒதுக்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கையை பொறுத்து 24 அறைகள் முதல் 44 அறைகள் வரை ஒதுக்கப்பட்டுள்ளன. தேர்வு எழுதும் மாணவர்கள் தேர்வு அறைக்கு 1:30 வர வேண்டும் எனவும் செல்போன் உள்ளிட்ட எந்தெந்த மின்னணு சாதனங்களை கொண்டு செல்லக்கூடாது என்பதற்காக தேர்வு எழுத செல்லும் மாணவ மாணவிகளை ஆடைகள் கட்டுப்பாட்டை சோதனை செய்வதாக சொல்லி அவர்கள் செய்யும் அட்டுழியங்கள் தேர்வு எழுத செல்லும் மாணவ மாணவிகளுக்கு மட்டுமின்றி பெற்றோர்களுக்கும் மனநலத்தை தரக்கூடும். மேலும் நீட் தேர்வு எழுதும் மாணவ மாணவியர்கள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும் அவர்களுக்கு பிஸ்கட் மற்றும் தண்ணீர் பாட்டில்களை கொண்டு செல்லலாம் என அனுமதிகள் அளித்துள்ளனர். இன்று நடைபெறும் நீட் தேர்விற்காக மதுரை மண்டலத்தில் தேனி மாவட்டத்தில் ஒரு பள்ளியிலும் மட்டும் தேர்வு மையம் ஒதுக்கியுள்ளனர். இது தற்போது நாம் இருக்கும் எஸ்சிபி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தேர்வு எழுத மாணவிகள் வந்துள்ளனர். இந்த தேர்வுக்காக காலை 10 முதலே தேர்வு மையங்களில் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் 10 வருகை தந்துள்ளனர். மாணவ மாணவர்கள் இந்த நீட் தேர்வில் ஏற்படும் மன அழுத்தத்தால் தமிழகத்தில் அதிக அளவில் தற்கொலை செய்யக்கூடிய சூழல் உள்ளது. மாணவ மாணவிகளின் தற்கொலையை அரசியலாக்கிய திமுக தான் ஆட்சிக்கு வந்தால் முதல் சட்டமன்ற கூட்டத்தினரே நீட் தேர்வு குறித்து ரத்து செய்வோம், அதற்கான ரகசியம் தங்களிடம் உள்ளதாக என வாரிசு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்று இன்றுடன் 2 நிறைவடைந்த நிலையில் தேர்வை ஒழிக்க வேண்டுமென தேர்வு எழுதக்கூடும் மாணவர்களின் பெற்றோர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. செய்யது